டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்வல் பிளானர் 2024க்கான ஆன்வல் பிளானர் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, ஸோ இது வந்து எப்போ வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட்டும் மெசேஜும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆன்வல் பிளானர் பொறுத்த வரைக்கும் ஒன்று டிசம்பர் மாதம் எண்டில் விட்டுருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜனவரி ஸோ மிட்டிலையோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ நம்மளுக்கு விட தான் போகிறாங்க. ஆன்வல் பிளானர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஸோ எல்லா போர்டுலேருந்துமே விடுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஆன்வல் பிளானர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு விட தான் போகுது. ஃபர்ஸ்ட்டு ஆன்வல் பிளானர் விடட்டும், ஆனால் ஆன்வல் பிளானரில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக ஆஸ் அ டீச்சராக ஆஸ் அ ரெக்யூர்மெண்ட்டு நம்ம டிஆர்பியோட ஆஸ்பிரண்டா நீங்க இருக்கீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த 2024ல என்னென்ன எக்ஸாம்கள் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஆன்வல் பிளான் ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்லாம் கன்ஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் 2024ல டெட் எக்ஸாம் பேப்பர் 1 and 2 கன்ஃபார்மா இருக்குது அப்படின்றது. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 2024ல வரப்போகுது அப்படின்றது. ஏன் அப்படின்னா டிசம்பர் மாதம் போட்டிருந்தாங்க. ஸோ டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது குவாலிஃபர் பண்ண முடியல. இது வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணுற எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் அப்படின்றதால ஷியூராக 100% டெட் எக்ஸாம் பேப்பர் 1 and 2 வச்சிருவாங்க. இன்னொன்று டெட் பேப்பர் 1 and 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஆல்ரெடி ஜாப்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ரொமோஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியில் இப்போ வைக்கிறாங்க. அதனால இது எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்வல் பிளானர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும் போதும் பிஜிடிஆர்பி பற்றி ஏன் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்க. ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 2024ல ஷியூராக ஒரு குவாலிஃபர் இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து மேபி எந்த மந்த்து வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிஜிடிஆர்பி வர்றதுக்கு இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் மேபி பிஜிடிஆர்பியோட குவாலிஃபர் வரலாம். ஸோ ஆகஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024ல எதனா ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா பிஜிடிஆர்பி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் 2024ல வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறது பாருங்க. இப்போ டெட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா டெட் எக்ஸாமை கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமான எஸ்சிடி எக்ஸாமோ இல்லை யூஜிடிஆர்பி எக்ஸாமோ. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 எஸ்சிடி எக்ஸாம் பேப்பர் 2 யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டியூரேஷன் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைண்டாக படிக்கிறது பெஸ்ட். அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குவாலிஃபர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர மாதிரி இருக்கு. இன்னொன்று பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்சிடி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வு அப்படின்றது. ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் குவாலிஃபர் வருமானு தெரியல, மேபி பிப்ரவரி மார்ச். ஸோ இந்த மாதிரியான மந்த்துங்களில் நம்ம எஸ்சிடி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதத்துலேயே வந்து எதனா குவாலிஃபர் விடுவாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம டிஆர்பி போர்டு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று நம்ம டிஆர்பி போர்டில் ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபர் பண்ண தான் போகிறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க, போஸ்டிங் போட தான் போகிறாங்க. நிறைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இப்போ கூட யூஜி டிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 2000 போஸ்டிங் தான் போடுறாங்க. ஆனால் இதை விட இன்னும் அதிகமான போஸ்டிங் இன்னும் இருக்குது, வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபில் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கு என்னைக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணுறாங்களோ அன்னைக்கு நம்ம படிச்சுக்கலாம்னு இருக்காதிங்க. இப்போ கூட டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் எலிஜிபிளாக இருந்தாலும் ஆனால் அவ்வளோ பேராலையும் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்க. ஸோ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க நாளைக்கே நான் படிச்சு நாளானிக்கே வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கு. ஒரு எக்ஸாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மினிமம் வந்து ஒரு 6 மந்த் ஆச்சு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா. அப்படி எடுத்துக்கிட்டு தெளிவா படிச்சாதான் அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சிலபஸை முடிக்க முடியும். எஸ்பெஷலி யூஜிடிஆர்பி எக்ஸாம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ், ஸோ இப்போ புதுசா விட்ட சிலபஸ், அந்த சிலபஸை படிக்கிறதுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் தேவைப்படும். ஒரு ஒரு பார்ஷியலா நம்ம வந்து வேகமா படிக்கணும்னா கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் இல்ல 5 மந்த் ஆச்சு தேவைப்படும். அப்போ நாம இப்போ வந்து ஒரு டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரா இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க டெட் எக்ஸாம் இப்போ உங்களுடைய ஸ்கூல் புக்கு நீங்க படிக்க போறீங்க, அது கூடவே அடிஷ்னலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டான யூஜிடிஆர்பி சிலபஸை கையில வச்சுக்கிட்டு அதையும் ஒரு சப்ஜெக்டா சேர்த்து படிச்சுக்கணும் அவ்வளவுதான். இப்போ பேப்பர் டூ படிக்கிறீங்க, பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் இல்ல உங்க மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸ் இருக்கு, ஒரு சைக்காலஜி சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அடிஷ்னலாக அடுத்த சப்ஜெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னா யூஜிடிஆர்பி சிலபஸ் சப்ஜெக்ட்டு நீங்கள் கூடவே வச்சுக்கிறீங்க. அது நம்ம கூடவே படிக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா படிக்கிறதே தெரியாது, ஈஸியாக நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாளைக்கு எக்ஸாம் வரும்போது டெட் எக்ஸாமுக்கு மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அதில் குவாலிஃபைட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் படித்து முடித்த யூஜிடிஆர்பி சிலபஸை ரிவிஷன் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம். பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே புதுசாக பிஎட் படிச்சுட்டு வரவங்க, புதுசாக மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வரவங்கெல்லாம் இதுக்கு என்ன பண்ணுவாங்க போட்டியாளராக வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த போட்டியாளர்களை நீங்கள் எப்படி வந்து சேலஞ்சிங்காக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அதையே நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். எஸ்சிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கம்மியாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் நல்லா படிச்சு வச்சிருக்கேன் நீ என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் எழுதிருவேன் அப்படின்னா தமிழே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்காதிங்க. மேக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா மேக்ஸ் படிங்க, இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் படிங்க. இல்லை சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எஸ்ஐடி ப்ரிப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுடைய என்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கஷ்டமா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி முடிங்க. ஸோ 2024 கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஆர்பி போர்டில் ஸோ என்ன மாதிரியான எக்ஸாம் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமோ அந்த எக்ஸாமை சூஸ் பண்ணிக்கோங்க. அது பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டாக போஸ்டிங் உங்களை ஃபாலோ பண்ணும். டிஆர்பி போர்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஸோ உங்களுக்கான எக்ஸாம் எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, அதே மாதிரி பேங்க் எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல போனீங்க அப்படின்னா நிறைய கிளர்க் எக்ஸாம் நிறைய வருது. ஸோ இன்னும் எஸ்எஸ்சி இருக்குது, ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ டிஆர்பி போர்டு மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஏன் டிஆர்பி போர்டை நான் வந்து மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு எக்ஸாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு மெயின் மோட்டிவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கொஞ்சம் காம்படிஷன் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்க, 2500 போஸ்டிங் கிட்ட வந்து போடுறாங்க. இப்போ அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 40,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த போட்டியாளர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி ஆகுறாங்க, ப்ளஸ் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ரேஷியோ பண்ணும்போது இது வந்து ஒரு போதுமான அந்த காம்படிஷன் லெவல் போஸ்டிங் தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே எழுதுவாங்க. 10வது படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்டிங் வந்து ஒரு 10,000 போஸ்டிங் வந்தால் கூட
அதனுடைய ரேஷியோ லெவல் பார்க்கும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இல்லை எனக்கு குரூப் ஃபோர் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக், ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா குரூப் ஃபோர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேட்டராக இருப்பீங்க, ஓரளவுக்கு வந்து கிட்ட போயிட்டு ஃபெயில் ஆயிருப்பீங்க, கிட்ட ஒரு ரெண்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்து உங்களுக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டாக அந்த நாலேஜ் இருக்கிறவங்க எனக்கு இது வந்து கரெக்டான எக்ஸாமு, ஸோ என்னால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா எந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் அது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2024 உங்களுக்கு எந்த எக்ஸாம் கரெக்டாக இருக்கும், டெட் எக்ஸாமா இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமா இல்லை பிஜிடிஆர்பியா இல்லை எஸ்சிடியா பேங்க் எக்ஸாமா ஐபிபிஎஸ்ஸா இல்லை எஸ்எஸ்சியா, எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தரவா அந்த சிலபஸ்ல இருங்க, ஒருவேளை நீங்க வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு வேற எதுனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வருஷம் இந்த நாளோட முடிய போகுது. ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க புது வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ 2024 என்ன பண்ணணும், இல்லை என்ன பண்ணணும்ன்ற ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. என்ன மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றது நான் தரேன். தேங்க்யூ.